वेलकम टू अवर चैनल वी टू एस टू ब्लॉग नम्बर चैनल इनकी ओरियो बिस्किट वच्चि केक सेयलाम एप्पडी सेय्दु पाक्कलाम वांग द लॉकडाउन ला कडैक्किर पोरुल वच्चि ईसिया सेय्यक्कूडिय केक इदु ना इनकी ओरियो बिस्किट एडुत्तिरुक्केन ओरियो बिस्किट बिस्किट तनियावुम क्रीम तनियावुम सेपरेट पण्णि एडुक्क पोरेन इदु मारि बिस्किट तनियावुम क्रीम तनियावुम एडुत्तु वच्चुकोंग இப்போ எடுத்து வச்சிருக்க பிஸ்கட்டை வந்து இத மாதிரி நாலா உடைச்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த க்ரீமை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இத வெச்சு தான் வந்து நம்ம கேக்குக்கு வந்து க்ரீம் ரெடி பண்ணப் போறோம் பிஸ்கட் வந்து இத மாதிரி நல்லா நைஸா வந்து அரைச்சுக்கணும் இப்போ வந்து தண்ணிலாம் எதுவும் இல்லாம ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து அரைச்சு வச்சிருக்க பிஸ்கட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கேக் வந்து குக்கர்ல தான் செய்ய போறோம் சோ அதுக்காக குக்கரை வந்து ஒரு 10 मिनिट्स முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிடணும் அதுக்காக குக்கரை வந்து ஸ்டவ்ல வெச்சிட்டு salt வந்து நம்ம இத வந்து ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப நிறைய ஆட் பண்ண தேவையில்ல just அந்த அடியில இருக்குது வந்து ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த salt வந்து திரும்ப கூட நம்ம யூஸ் பண்ணும்போது கேக் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமேட்ட வந்து ஒரு ஸ்டாண்ட் அப்படி இல்லனா ஏதா ஒரு ப்ளேட் ஒரு கப் மாதிரி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம கேக் பேஸ் வைக்கும்போது அடி பிடிக்காது அண்ட் காஸ்கெட் வந்து இதுக்கு போட கூடாது சோ அதனால காஸ்கெட் வந்து எடுத்துறேன் அண்ட் விசிலும் வந்து இதுக்கு போட கூடாது அப்படியே க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் இது வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து நான் அரைச்சு வச்சிருக்க பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணப் போறேனா கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை கிண்டிக்க போறேன் நான் ஆல்ரெடி வந்து சின்ன பாக்கெட் பால் வந்து காச்சி ஆற வச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது ஆற வச்சி தான் யூஸ் பண்ணனும் சூடா யூஸ் பண்ண கூடாது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கேக் மிக்ஸ்ல வந்து நம்ம ஊத்தி இத நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கிண்டணும் அப்படி இல்லனா வந்து கட்டி கட்டி ஆயிடும் சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம வந்து அந்த கேக் டெக்ஸ்சர் வந்து எடுத்துட்டு வரணும் நான் இப்போ வந்து எல்லா பாலுமே ஊத்தி நல்லா கரைச்சிட்டேன் நம்ம வந்து கரைச்சது வந்து இத மாதிரி ஊத்தும் போது அது லேயர் லேயரா ஊறணும் அத மாதிரி இருந்தாதான் கரெகட்டான கன்சிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம் இப்போ கேக்கான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஈனோ பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் அத வந்து இதல ஆட் பண்ணிரலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாக்கு பதில் ஈனோ வந்து ஆட் பண்றோம் ஈனோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே சைடுல தான் வந்து mix பண்ணனும் आंटी क्लॉक वाइज़ ना आंटी क्लॉक वाइज़ ले मिक्स पन्नो क्लॉक वाइज़ ना क्लॉक वाइज़ ले मतलब मिक्स पन्नो माती मिक्स पन्ना कुड़ा दे ये ना ऐड पन्ना उन्हें तेरियो अंदर केक मिक्स वंदे राइस आगे प्लफिया वरो तो पातिंग ना लेयर लेयर आ वर दिला नमलोडे केक कोडे बेस वंदे रेडी आय रिची अवला दां நெக்ஸ்ட் இத மாதிரி ஒரு ஸ்டீல் இல்ல அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஆயில் ஊத்தி ஃபுல்லா வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க இத மாதிரி ஃபுல்லா வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பட்டர் ஷீட் இருந்தா பட்டர் ஷீட் வெச்சுக்கோங்க அப்படி இல்லனா மைதா வந்து இத மாதிரி போட்டு ஃபுல்லா அந்த ஆயில்ல ஒட்டற மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம கேக் வந்து ஒட்டாம வரும் இத மாதிரி மைதா வந்து ஃபுல்லா அந்த pan ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸை வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் கரெகட்டான கன்சிஸ்டன்ஸில இருக்கு இது வந்து ரொம்ப தண்ணியாவே இருக்க கூடாது கட்டியாவும் இல்லாம இத மாதிரி நல்லா ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க இந்த ஊத்துனதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு தடவை இத மாதிரி தட்டிக்கோங்க அப்பதான் ஏர் பபிள்ஸ் ஏதா இருந்தா அது ரிமூவ் ஆயிடும் இப்போ வந்து குக்கர் வந்து 10 நிமிஷம் நல்லா வந்து சூடாயிடுச்சு ரொம்ப சூடா இருக்கும் பார்த்து அந்த மிக்ஸ் ரெடி பண்ண வச்ச மிக்ஸை வெச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் இப்போவும் வந்து காஸ்கெட் விசில் எதுமே போடாம தான் க்ளோஸ் பண்ணனும் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க 40 மினிட்ஸ் க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நடுவுல ஓபன் பண்ணாதீங்க 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நைஃப் அப்படி இல்லைனா டூத் ஸ்டிக் வச்சு நம்ம வந்து உள்ளே விட்டு எடுத்தோம்னா க்ளீனாக வந்துடுச்சு அப்படின்னா கேக் வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் சைடில் நைஃப் வச்சு கேப் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்துடலாம் நல்லா தட்டிட்டு எடுக்கும்போது பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் அழகாக வந்து கேக் விழுந்துடுச்சு இப்போ வந்து கேக்கை வந்து அப்படியே திருப்பி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக்குக்கு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு கொஞ்சமாக
வாட்டர் ஊற்றி அதை பாயில் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க க்ரீம் வந்து இதை மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மில்க் எடுத்து வச்சுருக்க மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும். இதுதான் வந்து நம்ம கேக்கு நடுவில் வைக்க போகிறோம். இப்போ வந்து கேக்கை வந்து நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கேக் வந்து கட் பண்ணிட்டேன். பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ ரெண்டாக வந்து கட் பண்ணதுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இன்னும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் வந்து இது மேலே வந்து அப்ளை பண்ணணும். இது மாதிரி கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம மேல் பீஸ் வந்து மேலே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் டைரி மில்க் ஆல்ரெடி மில்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மில்க் பண்ண டைரி மில்க் வந்து கேக் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம கேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்க க்ரீம் வந்து நான் ஒரு ஜெம்ஸ் பேக்கெட்டில் போட்டு கட் பண்ணி இதை மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஜெம்ஸ் வந்து எல்லாத்துக்கு மேலேயும் வைக்கிறேன். அந்த க்ரீம் மேலே நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக்கை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த கேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. அது எந்த அளவுக்கு வந்து கூலிங் ஆகுறோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 ஹவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தேன். அங்கே மேலே இருக்க டைரி மில்க் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகி கட்டியாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். நான் கேக் வந்து பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதை எடுக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த கேக் பார்க்க நம்ம கடையில் வாங்குற பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி இருக்குது. நம்ம ஓரியோ பிஸ்கட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்மளே வந்து ஈஸியாக வீட்லேயே வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கேக் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.